புழமை பரிசில் பரீட்சை முடிவடைந்து 2 மணித்தியாலங்களில் வெளியான வினாத்தாள்கள், வெடித்தது புதிய சர்ச்சை. இது ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. 5 தர புழமை பரிசில் பரீட்சை முடிவடைந்த சில மணி நேரங்களுக்குள் சமூக வலைதளங்களில் குறித்த வினாத்தாள்களை வெளியிட்டவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் குறித்த வினாத்தாள்களை வெளியிட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 தர புழமை பரிசில் பரீட்சை நேற்று காலை 2888 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. இந்த பரீட்சைக்கு 337956 பேர் தோற்றியிருந்தனர். குறித்த பரீட்சை நேற்று பிற்பகல் 12:15 முடிவடைந்த நிலையில் சில மணி நேரங்களில் வினாத்தாள்கள் மற்றும் விடைத்தாள்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. புழமை பரிசில் பரீட்சை நடத்தப்பட்ட சில மணித்தியாலங்களுக்குள் அதனை பகிரப்படுத்த வேண்டாம் என பரீட்சை மண்டப பொறுப்பாளர் மற்றும் கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை எழுதியதன் பின்னர் வீடு திரும்பும் மாணவர்கள் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாவதை தடுக்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அறிவுறுத்தலை மீறி புழமை பரிசில் பரீட்சை முடிவடைந்த சில மணி நேரங்களில் வினாத்தாள்கள் பகிரப்பட்டதால் சில மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் பரீட்சை முடிவடைந்த சில மணித்தியாலங்களில் சமூக ஊடகங்களில் வினாத்தாள்கள் வெளியான போதிலும் பரீட்சையின் இரகசியத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.